Hi friends, welcome to this video. In the video நம்ம வந்து ஒரு கேம் எடுத்துட்டு அந்த கேமோட கேம் ப்ளே எப்படி இருக்கு, விஷுவல்ஸ் எப்படி இருக்கு, கிராஃபிக்ஸ் எப்படி இருக்கு, சவுண்ட்ஸ் எப்படி இருக்கு, அந்த கேமை எப்படி விளையாடுறது நம்ம எல்லாத்தையுமே தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஒரு சீரீஸாக பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேமை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்திங்கன்னா ஆல்டோஸ் அட்வென்ச்சர். ஆல்டோன்றது தான் அந்த கேரக்டரோட பேர். அந்த ஆல்டோ வந்து அவனோட ஃபார்ம்லேருந்து தப்பிச்சு போகிற இந்த ஆடுங்களெல்லாம் வந்து எப்படி ஸ்கேட்டிங் ஸ்னோவில் ஸ்கேட் பண்ணிட்டு போய் பிடிக்கிறான் அப்படின்றது ஒரு ஹை லெவல் கேம் பிளே. ஸோ நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. டேப் பண்ணி கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆடெல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடுது. அதை வந்து குயிக்காக கிராப் பண்ணணும், ஸ்னோ போர்டு எடுத்துகிட்டு போய் கிராப் பண்ணணும், பிடிக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ டேப் பண்ணி கன்டினியூ பண்ணலாம். ஸோ அது நீங்கள் டச் பண்ணாலே வந்து கேட்ச் பண்ணிடுவீங்க. எவ்வளோ கேட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மேலே கவுண்ட் காமிக்குது பாருங்கள். ஃபோர் லேமஸ் கேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ராக்ஸ்லாம் வரும்போது நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஜம்ப் பண்ணுவீங்க. ஸோ டேப் பண்ணி ஜம்ப் பண்ணலாம். ஸோ இந்த காயின்ஸ்லாம் நீங்கள் பிடிக்கும் போது அங்கே மேலே உங்களுக்கு காயின்ஸ் எவ்வளோ பிடிச்சிருக்கேன்னு காமிக்கும். இதை வச்சு நீங்கள் ஒர்க் ஷாப்பில் போயிட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணும்போது டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா, சும்மா டச் பண்ணி அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி சுற்றி பேக் ஃப்ளிப்லாம் அடிக்கும். பேக் ஃப்ளிப் அடிச்சுட்டு நீங்கள் கீழே இறங்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்பீட் பூஸ்ட் கிடைக்கும். நீங்கள் போகிறது கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். ஸோ இந்த மாதிரி போர்டு இருக்கும்போது அதில் டேப் பண்ணிங்கன்னா ஜம்ப் பண்ணி அந்த ரோப் மேலே ஏறிக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு ட்ரிக்குக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக ஆட் ஆகிட்ருக்கும், மல்டிப்ளை ஆகி ஆட் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக் பண்ணி கீழே இறங்கும்போது உங்களுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி கிடைக்கும். அந்த ஷீல்டை வச்சு நீங்கள் ராக் ஏதாவது இருந்தால் கூட அதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு போகலாம், இடிச்சிட்டு போகலாம். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அவுட் ஆக மாட்டிங்க. ஸோ இப்போ எனக்கு ஷீல்டு இருக்கனால நான் ராக் இடித்தோன்னா நான் அவுட் ஆகலை. ஸோ இது வந்து வார்னிங் மேபி ஏதாவது இருக்கலாம், நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கிறது சேஃப். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கேப் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வார்னிங் வரும். நீங்கள் வந்து நல்லா ஸ்பீடாக வந்து ஜம்ப் பண்ணால் தான் அது தாண்ட முடியும். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு டுட்டோரியல் போயிட்டு இருந்தது. டுட்டோரியல் முடிஞ்சிட்டாலே இப்போ உங்களுக்கு ஆக்சுவல் கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் எவ்வளோ மீட்டர் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே காமிக்குது. அதுக்கு கீழே உங்களோட பாயிண்ட் ஸ்கோர் காமிக்குது. ஸோ நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த கேம் வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த கேமில் நீங்கள் என்னென்ன இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன கோல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லெவல் கம்ப்ளீட் ஆகும். ஒரு லெவலுக்குமே ஒரு மூணு கோல் வச்சுருப்பாங்க. அந்த 3 கோல் முடிச்சிங்கன்னா அந்த லெவல் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஸோ உங்கள் கூகுள் ப்ளே அக்கௌண்ட் வேணால் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்கோரு உங்களோட லெவல்ஸ்லாம் வந்து சிங்க் ஆகியே இருக்கும். சப்போஸ் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாலுமே எல்லாமே உங்கள் கூகுள் ப்ளே அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல டேப் டு பிளேயர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பிளேயர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் பிளேயர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்லோவாக ரன் ஆகிற மாதிரி, ஸ்லோவாக ஜம்ப் ஆகிற மாதிரி. ஸோ நீங்கள் முன்னாடி போக போக உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பேக் ஃப்ளிப் அடிக்கிற மாதிரி, ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி, அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் உங்களுக்கு அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒரு லெவல்லையும் இதை நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒரு பிளேயருக்கும் இவ்வளோ லெவல்ஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்டேஷன் வச்சுருப்பாங்க. அந்தந்த லெவல் முடித்தோன்னே உங்களுக்கு அந்த லெவலுக்கு ஏற்ற பிளேயர் உங்களுக்கு வந்து அன்லாக் ஆவாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து மெனு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்லாம் வருது. ஸோ செட்டிங்ஸில் நீங்கள் உங்களுக்கு சவுண்ட் அதிகமாக இருக்குது குறைக்கணும் அப்படின்னாலும் குறைச்சிக்கலாம், மியூசிக் குறைக்கணும் அப்படின்னாலும் மியூசிக் குறைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி செட்டிங்ஸ் வேணுமோ அந்த மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் பட்டன் வந்து நீங்கள் கேம் விளாண்டுருக்கும் போது பாஸ் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணுமா ரைட் சைடில் இருக்கணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் நீங்கள் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்ஸ் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன லெவலில் இருக்கீங்க, என்னென்ன கோல்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு காமிக்கும். லாங்குவேஜ் தான் உங்களுக்கு லாங்குவேஜ்லாம் காமிக்கும், மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான். ஸோ கூகுள் ப்ளேயில் நீங்கள் கூகுள் ப்ளே சைன்இன் பண்ணிக்கலாம். ஸ்டாட்ஸில் உங்களுக்கு எல்லா ஸ்டாட்ஸும் காமிக்கும். ஸோ க்ரெடிட்ஸ் வந்து யார் க்ரியேட் பண்ணாங்க அவங்களோட க்ரெடிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஷாப்பில் நீங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம், ஸோ நீங்கள் அங்கே ஏர்ன் பண்ண காயின்ஸ் வச்சு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி காசுலாம் கொடுத்து எதுவும் பர்ச்சேஸ் பண்ண வேணாம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஏர்ன் பண்ண காயின்ஸை வச்சு இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிஃப்ட் ஷாப் வந்து அவங்களோட கிஃப்ட் ஷாப்லேருந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டிஷர்ட்லாம் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி அது யூஎஸ்க்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென் மோட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஜென் மோடில் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, உங்களுக்கு லைஃப்லாம் இருக்காது. ஒரு தடவை அவுட் ஆனீங்கன்னா கேம் ஓவர் ஆகிடும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கண்டினியூஸாக ஆடிட்டுருக்கலாம். ஸோ ஹெட்ஃபோன் மட்டும் போட்டிங்கன்னா மியூசிக் வந்து ப்ளசண்ட்டான மியூசிக்காக இருக்கும். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் மியூசிக் செம்ம ப்ளசண்ட்டாக இருக்கும் அண்ட் கேம் பிளேயும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் நீங்கள் 120 ஹெர்ட்ஸ் ஸ்க்ரீனில் விளையாடும் போதுலாம் இன்னும் உங்களுக்கு பட்டரி ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் விளையாண்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் பேசலை, நீங்கள் அந்த கேம் பிளேயை என்ஜாய் பண்ணுங்கள். கேம் பிளே வித் மியூசிக் அல்டிமேட்டாக இருக்கும். இதே மாதிரியே உங்களோட இன்னொரு கேம் இருக்குது, ஆல்டோஸ் ஒடிசின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டெசர்ட்டில் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்னோவில் போகிற மாதிரி இருக்குது, ஸ்னோ ஸ்கேட்டிங் மாதிரி. அது வந்து டெசர்ட்டில் உங்களுக்கு இதே மாதிரி ஸ்கேட்டிங் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த கேமோட கேம் பிளேயையும் வந்து குயிக்காக பார்த்துட்டு இந்த ஃபஸ்ட்டு கேமிங் வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஆல்டோஸ் ஒடிசியோட கேம் பிளே ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 120 ஹெர்ட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ வந்து 30 ஹெர்ட்ஸுன்றனால உங்களுக்கு அங்கங்கே ஒரு சில லேக் தெரியும். ஸோ அந்த லேக் எல்லாமே வந்து நீங்கள் 60 ஹெர்ட்ஸில் விளையாடும் போது அவ்வளோவா தெரியாது, 90 ஹெர்ட்ஸில் விளையாடும் போது பெட்டராக இருக்கும், 120 ஹெர்ட்ஸில் விளையாடும் போது தி பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 90 ஹெர்ட்ஸ் இல்லை 120 ஹெர்ட்ஸ் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா விளையாண்டு பார்த்து சொல்லுங்கள். ஸோ இப்போ அதை நம்ம ஜென் மோட்லேயே ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு வந்து லைஃப்லாம் ஒன்றும் இருக்காது, நம்ம கண்டினியூஸாக ஆடிட்டுருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜென் மோட்ல இந்த கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டெசர்ட்டில் இருக்க மாதிரி இருக்குது. கேம் ரூல்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ அதுக்கும் இதுக்கும் கேம் ரூல்ஸ் எல்லாமே ஒன்று தான், இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ நீங்கள் விளையாடுற அந்த லொக்கேஷன் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு டெசர்ட்டாக இருக்கும். அங்கங்கே உங்களுக்கு அந்த ஹாட் ஏர் பலூன்ஸ்லாம் வரும். ஸோ உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் ஃபீலாக இருக்கும். மியூசிக் இன்னும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக அட்வென்ச்சரஸ் ஆடிட்டுருக்கீங்க, உங்களுக்கு அது போர் அடிக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் யூஐயில் விளாடணும், ஒரு டிஃப்ரெண்ட் மியூசிக் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கேம் ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மியூசிக்கு கேளுங்க, நான் நடுவில் பேசலை, மியூசிக்கு கேட்டு இந்த வீடியோவை பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேம் ப்ளே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கேம் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், டவுன்லோட் பண்ணி விளாண்டு பாருங்கள். பிடிச்சிருக்கா? இந்த ரெண்டு கேமில் எது பிடிச்சிருக்கு? எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து ஒடிசி. பிரைட்னஸ் நல்லாயிருக்கு, அப்டக்கிள்ஸ்லாம் எனக்கு ஈஸியாக தெரியுது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு விளாண்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஸோ டேக் கேர், see you.